குருசரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவங்க ஆன்லைன்லயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துறாங்க. டீஷையும் ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸ்ல முக்கியமா நாம எப்படி பாதுகாப்பா இருக்குறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது, குழந்தைகளோட படிப்பு, தீய பழக்கத்துல இருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களை எல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கலாம் சொல்லி கொடுக்கறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845-33-64-84-786-8754-77-55 and 9341-22-7211. Guru Charanam. குருச்சரணம். இன்னைக்கு அச்சேதத்தி அன்னைக்கு அம்மா ஏமா எங்களுக்கு ஏதாவது சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு ஃபோன் போட்டு கேட்குறாங்க. அதுக்காக இந்த அவசரமாக இந்த பதிவை போடுறேன். ஏன்னா நிறைய அச்சேதத்தை பற்றி நிறைய எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் ஒரு வித்தியாசமான எனக்கு ஒரு பெரியவர் இதை வந்து அம்மா இதை பண்ணிடுமா கொஞ்சம் இன்னைக்கு அப்படின்னாரு. அதுக்காக நான் இதை போடுறேன். என் அன்பார்ந்த குழந்தைகளே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. இதை பார்க்க இதை கேட்குற எல்லாரும் உடனே ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்கள். இன்றைக்கி அச்சேத்திரத்தை அதுக்கு ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியாக நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நிறையா வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, செஞ்சிட்ருப்பீங்க. இது ஒரு சின்ன விஷயம் இப்போ நான் சொல்லித்தரேன். ஒரு நெல்லிக்காயோ ரெண்டு நெல்லிக்காயோ நீங்கள் எடுங்க. எனக்கு தண்ணீரில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. இல்லை, அந்த அரை மணி நேரம் அந்த நெல்லிக்காயை முழுசாகவே தான் நீங்கள் ஊற போடணும். கட் பண்ணக்கூடாது. தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நான் இங்கே ஒரு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது எல்லோரும் பார்த்துட்ருக்கிறதுனால இந்த ரேக்கி தெரிந்தவர்கள் என்ன பண்ணலாம்னா எல்லா மந்திரங்களையும் போடலாம். படத்துக்கு உண்டான மந்திரங்கள், நமக்கு ப்ரொட்டெக்ஷனுக்கு உண்டான மந்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி இருக்கிறவங்க நீங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி ஓம் ஸ்ரீம் க்ரீம் கம் சௌமியா லட்சுமி கணபதியை வர வரத சர்வதன்மே வசமான யஸ்வாகா அப்படிங்கிற சொல்லலாம். இல்லை அங்கம் ஹரியப்புலக போஷணம்னு கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்குது, அதையும் சொல்லி உங்கள் ரெண்டு கைகளை அந்த தண்ணிக்கு மேலே நீங்கள் எவ்வளோ மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மினிமம் வந்து ஒரு 500 ml தண்ணி எடுத்துக்கோங்க. அதுவே ஜாஸ்தி ஒரு 200 தண்ணி எடுத்தால் கூட போதும். ஏன்னா நீங்கள் வீட்டில் தெளிக்கத்தான் போகிறீங்க. இதை நல்லா ஊற வச்சிட்றீங்க. ஊற வச்சு உங்களுடைய குசா எண் தத்துவப்படி இருக்கிற நம்பரில் இல்லை வீட்டினுடைய யார் சம்பாதிக்கிறாங்களோ அந்த மணி அளவை எடுத்துக்கோங்க. புரிஞ்சிச்சா? அந்த மணியை எடுத்துக்க, அந்த டைமை எடுத்துக்கோங்க. அந்த டைமை எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நெல்லிக்காயோட கையில் வச்சுக்கோங்க. மெதுவாக எடுத்து நீங்கள் குளித்த முழுகி சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் தெளிச்சிருங்க. அது வந்து எப்படின்னா ஆதிசங்கரே உங்களுக்கு இது கொடுத்ததாக நினச்சி பண்ணுங்கள். ஆதிசங்கரர் இந்த பிரசாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை பண்ணுறதான் நினச்சி எல்லா இடமும் அந்த இதை எடுத்து தெளித்து விடுங்க. அது பிரமாதமாக வேலை செய்யும். இது வந்து இதெல்லாமே வந்து எனக்கு வந்து என்னை கைட் பண்ணுற குருமார்கள் கொடுத்தது தான். நான் இதை சிம்பிளாக இப்போ நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, இதை சொல்லணுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்களாம் திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன்ஸ் வந்துட்டுருக்கறனால இதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். புரிஞ்சாக்கணுங்களா? இதை பண்ணுறீங்க. இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அந்த நெல்லிக்காயை எல்லோரும் ஒரு துண்டு சாப்பிட்றணும். புரிஞ்சிச்சா? எல்லாருக்கும். அப்போ நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நெல்லிக்காய் தானே அது கிடைக்கும் இல்லையா? நெல்லிக்காயும் கிடைக்கலன்னா என்ன இமேஜின் பண்ணிக்கோங்க. தட் இஸ் எனஃப். அது கிடைக்கலன்னு என்னமா பண்ணுறது, நெல்லிக்காய் உள்ளக இருக்கிறதாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அது கூட போதும். ஏன்னா லைஃப் இஸ் நத்திங் பட் இமேஜினேஷன். ஏன்னா அந்த தண்ணியை அப்படி தெளித்து விட்டுட்டு அந்த தண்ணியில் ஒரு சொட்டு எல்லோரும் வாயிலாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த நெல்லிக்கனியில் போட்ட தண்ணி இருக்கு இல்லையா, அதை தெளிக்கிறப்பையும் சரி அதை சாப்பிட்றப்பையும் சரி இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க. ஓம் ரீங் பசி பசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் பசி பசி தனம் பணம் தினம் தினம். அவ்வளோதான். இந்த சிம்பிள் மந்திரத்தையும் சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இது சிம்பிள். இன்னைக்கு அச்சயத்திற்கு ஏன்னா இதுதான் நம்ம செய்ய முடியும். அப்புறம்
என்ன உங்களால் முடியும்? உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் காக்கைகள் இதுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. அதுக்கு உங்களால் ஒரு சப்பாத்தி பண்ணி போட முடியுமா போடுங்க, இல்லை கொஞ்சம் அரிசியை போட முடியுமா போடுங்க. எது சாப்பிடுமோ பறவைகள் அதுக்கு ஏதாவது வந்து பறவைகளுக்கு போடுங்க. இப்போ நான்லாம் வருஷக்கணக்காக வந்து நாங்கள் தானியங்கள் போ கோதுமை வந்து பல கிலோவை வாங்கி வச்சு இங்கே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஊரில் பெங்களூரில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே காக்கா அதெல்லாம் ஈஸியாக வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த காக்கைக்கு சாப்பாடு இன்றைக்கி நீங்கள் வைக்கலாம். இது ரெண்டு தான் இன்றைக்கி இருக்க இந்த நிலைமை கட்டத்தில் நம்மளால் முடியும் இல்லையா? முடிஞ்சவங்க அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அது மகா கோடி கோடி புண்ணியம். புரிஞ்சுதா? முடிஞ்சவங்க அந்த சாப்பாட்டை கொடுங்க. இந்த நாளில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறீங்க, என்னென்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதில் 55 தரம், இந்த உலக மக்களான நாங்கள் எல்லோரும் உடலாலும் மனதாலும் நிம்மதியாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம், பூர்ண குணமாக இருக்கின்றோம். இதை நீங்கள் எப்படி வேணுமாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம், ஆனால் பாசிட்டிவ் நோட்டில் எழுதணும். அதாவது எல்லா மக்களும், நாங்கள் எல்லோரும் உடல்நலத்தோடும் மனநலத்தோடும் சுகமாக வாழ்கிறோம் அப்படி எழுதுங்க. புரிஞ்சுதா? நாங்கள் எல்லோரும் உடல்நலத்தோடும் மனநலத்தோடும் சுகமாக வாழ்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எழுதிடுங்க. இதை வந்து 55 தடவை எழுதுங்க. எத்தனை நாள் எழுத முடியுமோ அத்தனை நாள் எழுதுங்க. தட் வில் கிவ் யூ த மேக்ஸிமம் பவர். நீங்கள் நினைக்க மாதிரி இப்படி எழுதுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம எழுதினோம்னா அதுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஏன்னா இனி வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமானதாக இருக்குங்கிறது கணிக்கப்பட்டுள்ளது. அதனால் எல்லோரும் இதை எழுதுங்க. எல்லாருக்காக எழுதுகிறோம், நம்மளும் அதில் சேர்ந்தவங்க தானே, உலக மக்களும் நம்மளும் ஒரு ஆள் இல்லையா? இது இந்த பிரபஞ்சத்தை அடையட்டும். இன்னொன்று செய்யலாம். எப்படின்னா, நான் இன்று, நான் அந்த பேரை சொல்ல மாட்டேன், அந்த தேவையில்லாத கிருமிகளை எரித்து விடுகின்றேன் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி, யாராவது நீங்கள் வந்து அக்னி யோகத்திரம் பண்ணுற பாத்திரமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சட்டியோ இல்லை வாசல்லையோ வச்சு ஒரு பேப்பரில் எழுதி அதை வந்து எரிச்சிருங்க. அதை எரிச்சிட்டாலே போதும், நீங்கள் எரிச்சு பாருங்கள். நீங்கள் செய்யுங்க, நான் சொல்கிறேன் நீங்கள் செய்றீங்க, அவ்வளோதான். இந்த காரணங்களை செய்யுங்க கண்ணுங்களா, இது ஒரு பவரை கொடுக்கும். ஓகே, இவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் மெத்தட், இதை பண்ணி பாருங்க, எல்லாமே நடக்கும், நல்லா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். ஐ லவ் யூ மை சில்ட்ரன். குட் நைட். பாய். குருச்சரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவங்க ஆன்லைன்லேயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துகிறாங்க, டிஷையும் ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸில் முக்கியமாக நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு, தீய பழக்கத்திலேருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களையெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845336557338484786 8754557555 மற்றும் 9341227211. குருச்சரணம்.